நமக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது அதை நாம் பேச்சுவார்த்தையின் வாயிலாக தீர்ப்பதா அல்லது நேரடியாக செயலில் இறங்கி தீர்ப்பதா? அது இன்டைரக்ட் கேமோ எப்படியோ செயல் மூலியமாக நாம் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி செய்வதா அப்படிங்கிற அந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணும்போது மெயினா கண்ணனை உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் விரிவாக விவாதித்து விட்டோம். ஸோ கண்ணனை உதாரணமாக எடுத்துக்கும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு அப்படின்னா, கண்ணன் விரிவான உபதேசம் அப்படிங்கிறது பகவத்கீதையில மிகப்பெரிய உபதேசம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதாவது அன்பு என்றால் என்ன, அவ்வளவுதான். ஒரு மூன்று எழுத்து மந்திரத்தை வந்து 700 ஸ்லோகங்களாக அவன் எப்படியாவது நமக்கு அந்த அன்புன்ற ஒரு மந்திரத்தை நமக்கு உபதேசம் செய்துவிட வேண்டும் என்பதற்காக ஒரு பிரயத்தனப்பட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அன்பை புரிய வைத்திருக்கின்றான் என்று தெரிகிறது. சரியா? பட் இந்த இடத்துல கூட நல்லா புரிஞ்சுக்கணும், கண்ணனுக்கு ஒன்றும் பிரச்சனை வரல, அர்ஜுனனுக்கு தான் பிரச்சனை வந்தது. அர்ஜுனனுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண கண்ணனை சரண் புகுந்தான். எப்போ கண்ணன்ட்ட சரண் புகுந்துட்டானோ அப்போ அந்த பிரச்சனை கண்ணனுடையதாக மாறிவிடுகின்றது. அப்ப அந்த சரண் புகுந்த அந்த இடத்தில் இவனிடத்தில் அன்பு என்ற ஒன்றை விதைத்தால்தான் இதற்கு தீர்வு அப்படின்னு அவனுக்கு புரியுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பை மிக விஸ்தாரமாக அவனுக்கு விளக்கி புரிய வைக்க முயற்சி செய்கின்றார் அப்படிங்கிறது வருது. சரியா? பேச்சுவார்த்தையின் வாயிலாக அன்பை புரிய வைக்கின்ற முயற்சி பகவத்கீதை என்ற ஒரே ஒரு இடத்துல வருது. சரி, இப்போ அதை விட்டுட்டு தவிர்த்துட்டு கண்ணனுடைய லைஃபை நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரைட் ஃப்ரம் தி பிகினிங்லே இருந்து எக்கச்சக்கமான லீலைகள், ஒவ்வொரு லீலைக்கும் பின்னணியிலும் அன்பை விதைக்கின்றான் என்பதில் மாற்றக்கருத்தே இல்லதான். அங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தைக்கு லீஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செயலுக்கு கொடுத்து பேசப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிகிறது. நிறைய உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். வரிசையா சொல்லணும் அப்படின்னா, கோபிஸ் கிட்ட நம்ம எப்படி விளையாடினான். ஸோ ஜஸ்ட் ஆடைகளை திருடிக்கொண்டு உடல் பற்றை எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆடைகளை திருடிக்கொண்டு விளையாடினான் அப்படின்னு பார்க்கிறோம். எக்கச்சக்கமான லீலைகள். கோபிஸ் கதையை நிலையை கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லீலைக்கு பின்னணியிலும் அவர்களுக்கு அன்பை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அவன் ஆடிய லீலையாகத்தான் நேரடியான உபதேசம் அந்த அர்ஜுனனுக்கு சொன்னதா போல, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இரு, ஈகோ இல்லாமல் இரு. ஸோ இந்த மாதிரியான உபதேசங்கள் வந்து அங்கே இல்லை. ஸோ இன்டைரக்டாக புரிய வைப்பதற்கான முயற்சிகள் அங்கே நடந்தது அப்படின்னு பார்க்கணும். இப்போ மெயினாக கேள்வி என்னன்னா, எனக்கு பிரச்சனை வரும்போது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணன் லைஃப்ல அவனுக்கே பிரச்சனை வந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபத்திரை கண்ணனிடம் சரண் புகுகிறாள். இப்ப சுபத்திரை திருமணம் அவனுடைய பிரச்சனையாயிடுது. அப்ப கூட சுபத்திரை கண்ணன்ட்டு, அர்ஜுனனும் சுபத்திரையும் கண்ணன்ட்ட சரண்டர்கள் இருக்காங்க. அதனால இவனுக்கு இது அவனுடைய பிரச்சனையாக மாறியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பிரச்சனை என்று வரும்போது அவன் அதை எப்படி கையாளுகின்றான் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஆப்போசிட் பர்சன்ஸ் கிட்ட பேசி தீர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு வழி, இல்லது ஒரு லீலையின் வாயிலாக பிரச்சனையை தீர்ப்பதுங்கிறது இன்னொரு வழி. மாற்று கருத்தே கிடையாதுங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி ரெண்டுமே ஒரு சூப்பரான வழிதான். பேச்சுவார்த்தையின் மூலியமாக தீர்ப்பது மிகப்பெரிய உன்னதமான வழிதான். லீலைகளின் வழியாக தீர்ப்பதும் ஒரு சூப்பரான வழிதான். நல்லா தெளிவாக சொல்லிட்டேங்க, முழுமையான அன்பில் நிறைந்து செய்தால் அந்த இரண்டுமே சரி என்றும், அன்பு இல்லாமல் அகங்காரத்தில் செய்தால் இரண்டுமே தவறு என்றும். இது வந்து சிம்பிளான ஆன்சர், கண்டிப்பாக மறுக்க முடியாத ஆன்சர். பட் இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா, எலாபரேட்டாக புரிஞ்சுக்கணும். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அப்போ அன்பில் பேசி தீர்ப்பது தவறல்ல, அன்பாக நீ லீலை செய்து தீர்த்தாலும் தவறல்ல அப்படின்னு சொல்லிட்டேங்க. அது எப்படி நான் யாச்சிக்கு சும்மா அன்புன்னா அது புரியணும்ல, புரியற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு வரும்போது தான் நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் சொல்ல விரும்புறதை சொல்லிடுறேன். நமக்கு தெரியாது எதிராளி வந்து ஈகோல அகங்காரத்துல நம்ம சொல்றதை அவன் கேட்கக்கூடிய நிலையில இல்லை. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்போ யாராவது வந்து என்னுடைய லேண்டை அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ நேராக போயிட்டு இந்த பாருப்பா, இது என்னுடைய லேண்டுப்பா, எனக்கு பத்திரம்லாம் இருக்குப்பா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கப்பா, சொன்னா கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவனிடம் போய் பிரச்சனையே தீர்க்கிறது அப்படிங்கிறது இப்போ அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் என்ன என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவன் ஃபுல் ஈகோவில் அவன் வந்ததுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் நீ டைரக்ட் மெத்தடுக்கு வேலைக்காகாது, நீ இன்டைரக்ட் மெத்தட் எப்படியாவது பண்ணி தான் நீ வந்ததை சமாளிக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. சரியா? ஆனால் நமக்கு தெரியாது ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவன் லவ்வில் நம்ம பேச்சை கேட்பானா கேட்க மாட்டானான்னு தெரியாது. சரியா?
ஸோ தேர் ஃபோர் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ், ஃபர்ஸ்ட் டிப்ஸ், கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பேச்சுவார்த்தையை ஃபாலோ பண்ணிடுங்க. கண்ணனுக்கு ஒருவேளை ரொம்ப ஞானம் இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல இவன் கேட்க மாட்டான்னு முதல்லயே புரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவை கூட சொல்ல மாட்டேங்கிறார். சூதாடும் போதெல்லாம் வந்து நம்ம அப்படி இருக்க வேணாம், பட் நமக்கு தெரியாது இல்லையா அவங்க எப்படி இருக்காங்கன்னு. ஸோ ஒரு தடவை சொல்லி பார்க்கறது நம்ம ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். ஸோ நம்ம வந்து அச சாதகனா நான் சொல்றேன், கண்ணனை விட்டுருங்க, சாதகனா நான் செய்ய நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னா, கண்டிப்பாக நேரடியாக சென்று அந்த லேண்ட் அபகரிச்சவன்ட்டு போயிட்டு இந்த பாருங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு என்னுடைய அந்த நியாயத்தை நான் எடுத்து வைக்கிறேன். சரியா எடுத்து வைக்கும்போது அவன் அதற்கு என்ன பதில் சொல்லுகின்றார் என்பதை நான் வந்து அன்போடு கிரகிக்க பார்க்கணும். பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும் வாக்குவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லது அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு அகங்காரமாக கூறுகிறார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்போது அதுக்கு மேலே அதுக்கு கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எப்போ எந்த ஒரு பிரச்சனை ஆகட்டும் அது ஃபர்ஸ்ட் டைம் நேரடியாக பேசுவோம், அது அந்த இடத்துல தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம லெவலில் இருக்கமா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, போய் பேசும்போது தான் நமக்கே தெரியும். என்ஷூர் பண்ணிட்டு பேசுகிறோம், பட் அங்கே வந்து அது எடுபடலன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம முழுமையான லவ்வோட கிருஷ்ணா ஃபீல் அப்படிங்கிற கிருஷ்ணமாய விளையாட்டுங்கிற ஃபீலோட நீ எனதையாவது கேம் ஆடி பார்க்கலாம். பட் கேம் ஆடும்போது ரிசல்ட் கண்டிப்பாக என் கையில் இல்லை, கண்ணன் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு முழுமையான சரண்டர் ஃபீலில் நீ கேம் ஆடி பார்க்கலாம். ஏன்னா பிரச்சனை உனக்கு வந்துருச்சு, பிகாஸ் உன் லேண்ட் இப்போ அபகரிச்சு போயிட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு டூ சம்திங், ஏன்னா வந்ததே கேம் ஆடுறதுக்கு தானே அப்படிங்கிறதுனால நீ அதை பண்ணலாம். எல்லாரும் சொல்கிற இன்னொரு ஆன்சரையும் நான் ஒத்துக்கிறேன், பட் அதுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு ஃபீல் ஆச்சுன்னா பேசாமல் அதுக்கும் கண்ணன்ட்டையே சரண்டர் ஆகிட்டு விட்டுரு அவன் பார்த்துப்பான், அவன் அன்றி அணுவும் மசையாது என்பது உண்மை. அப்போது நான் இன்டைரக்ட் கேம் ஆடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைப்பா, நான் அன்போடு பேசுறதுக்கே எனக்கு தகுதி இல்லை, எதுக்கு வம்பு? பட் பிரச்சனை வந்துருச்சு, ஐ ஹாவ் டு டூ தி கேம். போனேன், அன்பில் ஒரு தடவை சொல்லி பார்த்தேன், நடக்க சரி கண்ணா இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா, நீ தாண்டா பார்த்துக்கணும்னு அவன்கிட்ட சரணாகதையாய் விட்டுரு, போனால் போகட்டும். ஸோ அதுக்கு மேலே கண்ணன் எதை கொடுத்தாலும் அதை பிரசாதமாக ஏற்றுட்டு நம்ம போயிட்டே இருக்க தானே போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஐ ஃபீல் தட் we should talk once or twice. So பேச்சு வார்த்தைக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு நான் சொல்ல வரல, பட் பேச்சுவார்த்தையே தீர்வு ஆகாது. ஏன்னா பேச்சுவார்த்தை பெரிய டேஞ்சர் இருக்கு, அது இன்ஸ்டெட் ஆஃப் புரியறதுக்கு பதிலாக அதுவே பெரிய பூதாகரமாகி அது ஈகோ வளர்ந்து ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால பேசணும், ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பேசணும். பேசினதுக்கு அப்புறமும் கூட அங்கே தீர்வு ஏற்படலை அப்படின்னா இன்டைரக்டாக நீ ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு, இல்லை அதுக்கும் வழி இல்லைன்னா பேசாமல் சரணாகதி ஆகிட்டு உக்காந்துடுறது பெஸ்ட்டு அப்படிங்கிறது சாதகனுக்கு மிக எளிதாக இருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்ணன் ஆடினான், ஈவன் முழுமையான சரணாக 99% சரணாகதியில் இருந்த சுதாமா கிட்ட கூட நேரடியாக போயிட்டு நீ ஈகோவில் இருக்கடா அதை விட்டுருன்னு சொல்லலை. ஸோ யானையை கொள்ளும் விஷயத்திலோ அல்லது சகாதேவனிடத்திலோ எல்லா இடத்துலையும் வந்து ஒரு தடவை தான் வந்து போகிறான் கேட்குறான், முடியாது முடியாதா ஓகே அவ்வளோதான். ஸோ இஸ் நாட் கீப் ஆன் இன்சிஸ்டிங் அண்ட் ஃபோர்ஸிங் தம் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே அவனுடைய வியூ பாயிண்ட் அதுதான், ஓகே புரிஞ்சிருச்சு விடு, அது தப்புடா, அது ஈகோடா, அது ஏன்டா நீ புரிஞ்சுக்கல, நீ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸில் இருக்கடா, நீ திருந்துடா அப்படின்னு எல்லாம் எதுவுமே சொல்லலை. ஓகே தட்ஸ் தி மெயின் பாயிண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான் அது, ஃப்ரீடம் விச் தி கிருஷ்ணா இஸ் கிவிங் டு எவ்ரி ஒன். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மற்றபடி இது சிம்பிள் ஆன்சர், கண்டிப்பாக பேசணும், பட் பேசிக்கிட்டே பேச்சுவார்த்தை ஒன்றே தீர்வுன்னு எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேஜராக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னா, கணவன் மனைவி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலான்னு வருஷக்கணக்காக போராடுறதும், மனைவி கணவனை கன்வின்ஸ் பண்ணலான்னு வருஷக்கணக்காக போராடுறதும், குழந்தைங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு போராடுறதும், இந்த போராட்டம் தொடர்கதையாக இருக்கின்றது, அது முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. கண்ணன் அந்த மாதிரி எந்த இடத்துலையும் பண்ணலைன்னு சொல்ல வரேன், ஒரே இடத்துல விஸ்தாரமாக விவரித்தான் அதுக்கு பகவத்கீதை என்ற ஒரே ஒரு இடம், ஏன்னா அது முழுமையான சரணாகதிக்கு அப்புறம் அது பேசப்பட்ட இடம்.
மற்ற இடங்கள் எங்கேயுமே அப்கோர்ஸ் அவன் சொன்னானே தவிர ஒரு தடவை தான் சொல்லியிருக்கானே தவிர மீண்டும் மீண்டும் ஃபோர்ஸ் பண்ணி அவர்களை தன் வழிக்கு இழுக்க வேண்டும் என்று கண்ணன் நினைக்கவே இல்லை. இந்த ஒரு பாடத்தை மட்டும் இன்றைய சப்ஜெக்ட்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் என்பது எனது கருத்து. கண்டிப்பாக உங்கள் மனதில் உள்ள அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை நீங்கள் பேசி பாருங்கள். ஆனால் அது வரவில்லை என்றால் ஆனந்தமாக நீங்கள் கண்ணனிடத்தில் சரணாகதி செய்து விட்டு விடுங்கள், அல்லது கண்ணனை போல் முடிந்தா இன்டைரக்டா கேம் ஆடுங்க. So this is my solution.